ஹாய் லிமரேட்டிஸ் வெல்கம் டு திண்டுக்கல் ஸ்டோரிஸ் சீசன் டூ. இந்த வகையில் நம்ம நிறைய திண்டுக்கல் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அண்டு திண்டுக்கல்ல இருக்க ரொம்ப முக்கியமான நபர்களையும் நம்ம மீட் பண்ண போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம கூட இருக்கவர் தான் ஒரு புத்தக ஆசிரியர். அண்டு இவர் வந்து ஒரு இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அண்டு அதை பற்றியும் அவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேரு? என் பேரு சங்கரன், கே சங்கரநாராயணன், சன்னா பன்னாயிரம் பிள்ளை. ஓகே. பிசி. எங்க அப்பா அண்ணா விருது வாங்கினாரு, எங்க அண்ணன் பத்மபூஷன் வாங்கினாரு. சரி சரி. எல்லாமே எங்களுக்கு போலீஸ் குடும்பம் தான். ஓ, போலீஸ் குடும்பமா? போலீஸ் குடும்பம், விஏஓ, தாசில்தார், இந்த மாதிரி தான். இந்த இப்போ எஜுகேஷன் குடும்பத்துக்குள்ள போயிருக்கோம். ஓ அப்படியா? சரி சரி. எங்க அப்பா என்னை விட்டுட்டு போகும்போது எனக்கு வயசு 5. ஓ சரி சரி. அப்ப கருணை இல்லம்னு இடத்துல கலைஞர் திறந்த 3/6/1975 என் கல்விக்கண்ணை திறந்தவர் கலைஞர். சரி சரி. கல்விக்கண்ணை திறந்தவர் காமராஜர்னா எனக்கு கல்விக்கண் தந்தவர் வந்து கலைஞர் அவர்கள். கலைஞரின் தமிழும் தமிழின் அந்த புலமையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. திருக்குறளை பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம். புறநானூறு, அகநானூறு. இன்னைக்கு படிப்புங்கிறது வாசிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும்போது பயமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே செல்லுல நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புத்தகம் பேசுகிறதுன்னு ஒரு புத்தகம் எழுதுனேன். ஓ, ஒரு குப்பைகள் கோடி பெறும்னு ஒரு புத்தகம் எழுதுனேன். ஆனா அந்த புத்தகம்லாம் திருப்பி நானே இடைக்கு போட வேண்டிய நிலைக்கு ஆகி போச்சு. ஏங்கய்யா, என்ன காரணம்? இதுக்கு ஆதாரங்கிறது ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. புத்தகம் வாங்கவும் மாட்டேங்காங்க. கமிஷனை கொடுத்தாலும் சேல்ஸ்மேன் சேல்ஸ் ஆகலை. சேல்ஸ் ஆகலமா? அப்போ என்னால் அந்த புத்தகத்தை திருப்பி பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் வேண்டாம். ஏன்னா மஞ்ச புத்தகங்கள் எழுதும்போது அது வித்துருது. ஆனால் நல்ல கருத்துள்ள புத்தகங்கள் எழுதும்போது அது விற்பனைக்கு அல்ல, வெறும் பொட்டணத்துக்குத்தான் போகின்றது. நானும் வடக்கடையில் தான் அதை கொடுத்தேன். ஒரு குப்பைகள் கோடி பெறும் அந்த புக்கு, அந்த புக்கு ஒரு குப்பைகள் கோடி பெறும். 10 விரல்கள் உன் மூலதனம், ரோடு முழுக்கும் பணமாக இருக்கின்றது நண்பா. ரோடு முழுக்கும் பணமாக இருக்குது நண்பா. அதை கைகொண்டு எடுத்து விட்டால் அது பழைய பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம். அதையெல்லாம் கொண்டு சேர்த்து ஒரு கடையில், பழைய இரும்பு கடையில் போட்டால் காசு கொடுக்குறான். அதை வாங்கி நான் என்ன செய்கிறேன்? ஒரு புஸ்தகம் வாங்குறேன். அப்படி ஒரு புஸ்தகம் எழுதியும் கூட அந்த புஸ்தகம் விலையேறப்பட்டதில்லை. அதை நானே நிரூபித்தேன். இது ஏற்கனவே விஜய் டிவிக்காரங்க எடுத்தாங்க என்னை சென்னையில். அந்த குப்பைகள் கோடி வருங்கிறது, குப்பையை வச்சு கோடி சம்பாத்தி பண்ணலாங்கிறது என்னுடைய இது. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதன் இல்லை. ஏட்டு சுரக்காய் 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 சுரக்காயின்னு ஒரு 100 பேப்பரில் எழுதுனா ஒரு 100 கிராம் அது விற்றுடும். அந்த பழைய பேப்பரில் எழுதி அதை கொண்டு கடையில் போட்டுட்டு ஒரு சுரக்காய் வாங்கி சாப்பிடலாம். இப்படி ஒரு சிந்தனையெல்லாம் இப்போ யாருக்கு வரும்னா ஒரு நல்ல படிப்பாளிக்கும் படைப்பாளிக்கும் வரும். நீங்கள் ஒரு குப்பைகள் கோடி பேருக்கு புக்கு எழுதுனீங்க. ஒவ்வொரு புக்குமே ஒரு மைய கருத்து இருக்கும். அந்த புக்கில் வாசகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாசகர்களுக்கு உழைப்பை நம்பு, அதிலே படிப்பை நம்பு. சரி. வாசிப்பே நேசிப்பு. படி படி, அதனை மேற்கொண்டு படித்து கொண்டே இன்றளவும் நான் படித்து கொண்டு தான் இருக்கின்றேன். வயதும் எனக்கு 55 ஆகிவிட்டது. படிப்பை நிறுத்தவில்லை. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய யூடியூப்லேருந்து எல்லா சேனலையும் கூகுள் வரைக்கும் என்னால் ஆப்ரேட் பண்ண தெரியும். ஒரு மேட்ரு சொல்லணும்னு நினச்சோம்னா விஞ்ஞான உருமா சொன்னால் இவங்களுக்கு ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு சினிமா மூலமாக சொன்னால் ஏற்றுக்கிட்டு தான். இன்றைக்கி பையங்க பாதி பேர் கிடையாது. காரணம் சினிமாங்கிற ஒரு பஞ்சாயத்து ஓடுது, செல்லுங்கிற ஒரு பஞ்சாயத்து. செல்லை கண்டுபிடிச்சேன் கூகுள் நண்பர்கிட்ட கூட செல்லு கிடையாது. இன்றைக்கி சின்ன குழந்தை கூட அதுக்கு டிங்கிள் டிங்கிள் விட்டுச்சாருன்னு பாட்டை போட்டு விட்டு அது வாட்டு தொட்டில் நடந்து பாக்குது. உங்கள் புக்கு எழுதுனீங்களே நீங்கள், ஒரு குப்பைகள் கோடி பெறும் புக்கு எழுதுனீங்க. அந்த புக்கு எழுதுறதுக்கு ஒரு விஷயம் காரணமாக இருந்திருக்கும். காரணம் வேலை கெட்டு நான் அலையும் போது எனக்கு அப்பா இல்லை, அனாத பையன் அப்படின்னால வேலை தரல. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு சாக்கு எடுத்து பழைய இரும்பா பிறக்கி இருந்தாக்க பிறக்கிட்டுங்களா இதே மாதிரி பிறக்கினேன். பிறக்கி கொண்டு போட்டேன். அப்போ எனக்கு 10 பைசா கிடச்சிது. அடுத்து அது 10 ரூபாயாக மாறிச்சு. அடுத்து 50 ரூபாயாக மாறிச்சு. 500 ரூபா மாறிச்சு. 5000 மாறிச்சு. அதை பூராமல் இன்றைக்கி என்கிட்ட இருக்க புத்தகத்துடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் என் வீட்டில் 8 லட்சம் ரூபாய்க்கு புக்கு மட்டும் இருக்குது. 8 லட்சத்துக்கு ஏன் அதை வச்சுருக்கோம்னா, தங்கம்னு வாங்கினோம்னா அதை அடமானம் வச்சுருவோம். புத்தகத்தை வைக்கவே இல்லை. ஏன்னா என் சந்ததிக்கு பின்னால் என் பையன் வாங்காத அவாளே இல்லை. முதல்ல புத்தக கண்காட்சியில் நான் ஒரு புத்தகம் பேசுகிறதுன்ற ஒரு புத்தகம் எழுதினேன். என் பையனுக்கு அதை சொல்லி கொடுத்தேன். அந்த ஹெட்டிங்கை என் பையன் 3 நிமிஷம் பேச வேண்டியதை 30 நிமிஷம் பேச விட்டாங்க. எல்லாருக்கும் 3 நிமிஷம் தான், என் பையனுக்கு 30 நிமிஷம். அதில் ஒரு ஐய கருத்து என்னென்னா, கருப்பு வண்ணங்களிலே அச்சிடப்படுகின்ற காகிதத்தை சிவகாசி நண்பு அதிபர்களே, கருப்பு வண்ணத்திலே நீங்கள் அடிக்கின்ற காகிதங்களை நாங்கள் கண்கூடாக படித்து கொண்டே இருந்தால்
பச்சை வர்ணங்களிலே நாங்கள் கைகளுக்கு போடும் அளவுக்கு உயர்ந்து விடுவோம் என்பது நிச்சயம். உங்க பையனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, அவர் என்ன இப்ப பண்ணிட்டு இருக்காரு? இப்ப அவர் வந்து 106.4 அளவு எஃப்எம்ல ஆர்ஜே மணிகண்டன் 4 மணி வாழ்னு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு மதுரையில். சரி ஓகே. அதுலயும் இருக்காரு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதுல ஒரு வாத்தியாரா இருக்காரு. ஓ ரெண்டுமே பாத்துட்டு இருக்காரு. ரெண்டு ஹைதராபாத்ல இருக்காரு. அங்க இருந்து லைவ் டெலிகாஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஓகே ஓகே. நீங்க மதுரை எஃப்எம்ல கேக்க 4 மணி வாழ்னு. சரி சரி. என் மருமக அரிதா அவங்களும் பிஎஸ்சி பிஎட் எம்ஃபில்ட். ஓகே ஓகே. லவ் மேரேஜ் தான். இன்னைக்கு காதல் இல்ல நான் எதுக்கு மாதிரி இல்ல. கல்வி எங்க இருக்கு அங்க இருந்து தூக்கு. தூக்கு அவ்வளவுதான். சாதி மதமற்ற கல்வி இருக்கா தூக்கு. படிக்காத முட்டாப்பையில கட்ட கூடாது. ஏன்னா ஒரு பொருத்தம் இல்லாம போயிடும். இன்னைக்கு நீங்க புத்தகம் கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைமையான அந்த புத்தக கடையை பத்தி தெரிஞ்சிருக்கணும். என்னடா பழைய புத்தகத்தை வித்துக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் கார் வச்சிருக்கேன், இந்த ஆள் பைத்தியம் முடிச்ச அலைதான் தான் இந்த உலகம் சொல்லும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரூபம் கரிசாமி சத்துர்பகவதி மேஷதா. ஒரு மொழிக்கும் புஸ்தகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லா மொழியையும் கத்துக்கணும். சில அரசியல்வாதிகள் நான் இன்னைக்கு தமிழ்நாடு தரங்கிட்டு நிற்கி ஹிந்தி பேசக்கூடாதுல்ல. இந்த சென்னையை தாண்டி நெல்லூரை தாண்டினா தெலுங்கு மாட்டாடு தெரியமானங்க நமக்கு. அதுலேருந்து கொஞ்சம் தாண்டி போனான்னா ஹிந்தி வந்துருக்கு. ஹிந்தியை பற்றி எதுவும் சொல்ல தெரியல. மணிகண்டன் இருக்கார்ல, ஆர்ஜே மணிகண்டன் இருக்கார்ல, அவரோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு? ஸ்கூல் லைஃப் அவருடைய ஸ்கூல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா நானாவது எங்கள் அப்பா இல்லாமல் படித்தேன், அவன் இருந்து இல்லாமல் படித்தான். ஓகே. ஏன்னா நான் ஒரு எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு முழு நேரம் குடியார் நான் மாறினேன். என்ன மறந்து நானே குடிச்சிக்கிட்டே இருந்தேன். இதை என் பையன் கூட அழகாக ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க. யூடியூப் சேனல் ஜோ ஜோ ஜோஸ் டாக்ல எல்லாம் வந்திருக்குது. அந்த 12/12 அந்த 2016 வந்து ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள் என் பையனுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிது. அது அவரே சொல்லியிருக்கிறார். ஏன்னா படிப்பு படி 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 படி. இதை பற்றி என் பையனோட பாதி வருமானம் ஏழைகளுக்காக புத்தகங்களும் பேக்கும் செருப்பும் இல்லாத குழந்தைக்கு சட்டையும் வாங்கி கொடுத்து எங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் இதை சொல்கிறோம்னா எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஒரு ஓட்ட டவுசர் எனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஒரு இட்லி கொறி சூடு என் கையிலேயே இருக்கு. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட போய் கை நீட்டிட்டேன் இட்லி அவர் கையில் பிடிச்சி இந்த வயசுல பிச்சடிக்கியான்னு இனி 7 வயசில் சூடு போட்டு விட்டுட்டேன். அதுலேருந்து நான் பிச்சை எடுக்க மாட்டேன். அதே அவர் தான் காளிமுத்தன் எனக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்து நல்லா ஆசானாக இருந்து இப்படி இப்படி இருக்கணுங்கிறா அதையும் கை நீட்டாதான் நல்லா படி உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய். திருடாத, பொய் சொல்லாத, யாரையும் ஏமாத்தாத, என்னெல்லாம் கற்றுக்கணுமோ கற்றுக்கோ அப்படின்னு சொன்ன அந்த வயசில் நானும் ஒரு தொழிலதிபராக மாறினேன். லாட்டி சீட்டு கடை வச்சேன், கார் வச்சுருந்தேன், எல்லாம் வச்சுருந்தேன். ஒரு காலகட்டம் எங்கள் தாயாரால் நான் சிரமப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நான் ஒரு சுமை தான் இருக்கேன். வீட்டில் மூத்தவன் நான் தான். எங்கள் அக்கா ரெண்டு மாதிரியும் கட்டி கொடுத்து, மருமக்கு மாதிரியும் கட்டி கொடுத்து, என் பையனுக்கு பட்னியிலே வளர்த்து, என் பையன் அவங்க பாட்டி வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஏதோ இருந்து சோரத்துக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து அவன் படிக்கும் தனி அந்த காமராஜ் மேல்நிலை ஸ்கூல்லேருந்து காம் சோழ வந்தான் பெருமைப்பட்டுச்சு மணிகண்டனை வச்சு. அதுக்கப்புறம் மெஜராஜ் ஸ்கூலு என் மணிகண்டனை வச்சு பெருமைப்பட்டுச்சு. மெஜராஜ் காலேஜும் என் பையனை வச்சு முரளி சார் இஸ் பிரின்சிபல் ஆஃப் இஸ் முரளி ஃபுல் சப்போர்ட்டிவ். எங்கே எது போட்டி நடந்தாலும் கூட்டிகிட்டு போய் என் பையனுக்கு தெரியாத விஷயமே இருக்கக்கூடாது. நான் எல்லா விஷயத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். குடிக்கிறது வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் என்ன நான் குடித்த மாதிரி அவன் குடிச்சிடக்கூடாது. அதனால் அவன் முன்னால் குடியாகிற மாதிரி நடித்தேன். இதுக்கு காரணம் ஜாக்கி ஜான் ட்ரிங்கன் மங்கன்னு ஒரு படம் இருக்குது, அதில் குடித்த மாதிரி நடிக்கணும். ஆனால் அடிப்பான், ஆனால் அடிக்கிற மாதிரி குடிச்சிடும். சரி சரி. இதைத்தான் என் மகனுக்கு சொல்லி கொடுத்தேன். குடிக்க மாட்டேன், அளவாக வச்சு குடிச்சிட்டு என் மகன்கிட்ட போனோன்னா குடிச்சிட்டு வந்தாண்டா குடியாறப்ப அப்படின்ட்டு அவனுடைய மோட்டிவ் போராடனா. அதனால தான் ஒரு குடியார மகன் குடியாரன் ஆக மாட்டான், ஒரு குடியார மகன் நல்லவனாக அவங்கிறதுக்கு நானே சாட்சி. நீங்கள் எப்போ புக்கு எழுதுனீங்க, எந்த வருஷம்? 2008. 2008 எழுதுனீங்க. சரி. 2008 எழுதி மதுரை புத்தக கண்காட்சியில் அது 25,000 ரூபா பரிசை வாங்கிச்சு. அடுத்து 1,00,000 ரூபா பரிசை வாங்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தை எடிஷன் பண்ண முடியாமல்னா பிரிண்டிங் கொடுக்க முடியாமல் அப்படியே எழுதி எழுதி வச்சுருந்தேன். கடையில் அதையும் போய் பழைய இரும்பு கடையில் கொண்டு போட்டுட்டு அதில் ஒரு 50 ரூபா அடைச்சிது. அதை வச்சு கட்டிங் அடிச்சுக்கிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி எந்த ஒரு பர்மம் இருந்தாலும் புத்தக வாசிப்பு மட்டும் ஒருத்தன் கையில் எடுத்துட்டான் அவனை மாதிரி நல்லவன் எதுவும் கிடையாது. குரான்,
கீதை பைபிள் ஜீன் எல்லாம் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட மூணு கோடி பைபிளை செக் பண்ணி அனுப்பியிருக்கேன். ஒரு அதிகாரம் கூட விடக்கூடாதுன்னு. பழைய ஏற்பாட்டில் 1107 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 395 பக்கம் குரான். அதுவும் ஒரு சில விஷயங்களுக்காக தான். ஏன்னா எல்லா தரப்பு சமூகத்துலேயும் எல்லாம் படிக்கிறாங்க. இன்றைக்கி ஆண்கு பையங்க வந்து படிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி இருக்க திண்டுக்கல் சூழ்நிலைகளை சொல்கிறேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் எத்தனை பேர் இருக்கேன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட பாதி ஸ்கூல் நிற்கி. அங்கே சினிமா ஷூட்டிங் நடக்கும், விஜய் சேதுபதியை பார்க்க வந்திருக்கேன். விஜய் சேதுபதியை பார்த்து என்ன ஆக போகுது, அவர் ஏதாவது உதவி செய்ய போகிறாரா, அவன் படிப்புக்கு ஏதாவது செய்ய போகிறாரா? இங்கே தாப்ப ஸ்கூலுக்கு போகிறான்னு நினச்சிருக்கான். இவன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அங்கே அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன். இல்லை போங்களேன் போங்களேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. உன் வேலையை பார்த்துட்டு போடா பெருசு அப்படிங்க ஒருத்தன் அசிங்கமாக சொல்கிறான். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பு ஆண்கள்கிட்ட இல்லை. இப்போ நீங்கள் இப்போ உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ என் வாழ்வாதாரத்துக்கு குப்பை விளக்குவேன். நீமரழிச்சு படிச்சிருக்கேன், அதனால் நீமரழிச்சு பார்ப்பேன். ஒரு ஆள் பேரை சொன்னாலே அவன் மொத்த சாதகத்தையும் சொல்லிவிடுவேன். சரி சரி சரி. படிச்சிருக்கேன், ஹெச்பி லேப்டாப் வச்சுருக்கேன். அதை ஒரு மனப்பாறையில் ராஜேஷன் ஒரு பையன், கூலி தொழிலாளி பையன், மாமா எனக்கு படிக்கிறதுக்கு இல்லைன்னா வச்சுக்கிடான்னு 27,000 லேப்டாப் எனக்கு கிட்ட வந்துச்சு மலேசியாவிலேருந்து. அந்த பையன்தான் வச்சு படிச்சுட்டு இருக்கான். சரி, அவனும் ஒரு நல்ல ப்ரொஃபஸராக வந்ததுக்கப்புறம் எனக்கு நீ என்ன வேணுமோ செய்யடா அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா படிப்புக்கு எவன் உதவுறானோ, கல்விக்கு உதவுறவன், கடவுளுக்கு செய்கிறவன், கோயிலுக்கு போய் நிற்க விட வேண்டாம். கோயில் கோயிலை திறக்கிறத விட கல்விச்சாலைகளை தர, இது காமராஜர் ஐயா சொன்னது. கண்டிப்பாக அந்த படிப்பு காமராஜர்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நாட்டை 13 வருஷம் ஆண்டார் எம்ஜிஆர். நாட்டாண்டார் கலைஞர், நாட்டாண்டார் ஜெயலலிதாம்மா, நல்ல டிகிரி ஹோல்டர், நாட்டாண்டார். இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, நடிகை அஞ்சிகா நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து செக்ஸுவல் கேரில் படி அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம், கிடையாது. அவங்க 32 குழந்தையை எடுத்து தத்தெடுத்து படிக்க வச்சுருக்காங்க. நாயந்தரா மேம் படிக்க வச்சுருக்காங்க. சமந்தா பால் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆடை படத்தில் நினச்சாங்கல்ல, அவங்களும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் இல்லைன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மனிதநேயம் உள்ள உள்துக்கே இருக்குது. தன்னை இழந்தாது குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்காங்க. அவங்க நினச்சா காரில் போகலாம் வரலாம். 32 குழந்தையை வளர்க்கணுங்கிறது இல்லை. இது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், திரிசா மேடம் அவங்க நாய் வச்சு வளர்க்காங்க. ஏன்னா அது நன்றி உள்ளது, இவன் மறந்துட்டு போயிடுவான், அது மறக்காது. நானும் கிட்டத்தட்ட எங்கள் போராட்டம் 45 நாள் இருக்குது. காலையில் என்னால் முடிஞ்சது காக்கைக்கு சாதம், நாய்க்கு தண்ணி, பிஸ்கட்டு, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். வறுமை வாழ கற்றுக் கொடுக்கும், அதில் கற்றுக்கொண்டால் களவு கூட கற்க மர, கச்சு மரல்ல களவு கற்க மர. இது எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை வரிகளை சொன்னார், திருடாதே பாப்பா திருடான்னு. இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் பாவம் வறுமையில் வாழ்ந்தாங்க. எனக்கு அரசியல் கண்ணவுட்டத்தில் பார்த்தோம்னா இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி கஷ்டப்படுதான்னு பார்த்தா, ஒரு பையன் பம்பரத்துக்காக 5 பீசா 10 பீசா குறையுது அவனை கிடைக்கிட்டான். நான் இந்தாடா 10 ரூபா இருக்கடா பம்பரம் வாங்கிக்கிறேன். தாத்தா கயர் வாங்க தனியாக சொன்னான், இந்த வச்சுக்கேன். நான் என்ன சாப்பிட போகிறேன், ஹோட்டல் அடிச்சிருப்பேன் இந்நேரத்துக்கு வேண்டாம். அவனுக்கு ஒரு ஆசை, இன்னொருத்தன் கோழிக்காய் வாங்கணும் தாத்தானா, இந்த புடி ஒரு 50 ரூபா அவங்களுக்கு செலவு பண்ணுறான். ஏன் செலவு பண்ணான்னா, அவனுக்கு தகப்பு, அந்த தகப்பு இல்லாத இன்றைக்கி அது திருடிடக்கூடாது. அப்படியே கையேந்திட்டுனா அது நான் எந்திர மாதிரியே இருக்குது. இன்றைக்கி அரசியல்வாதிகளாக வாராங்க போகிறாங்க, ஓட்டுக்காக ஏதோ கேட்குறாங்க, ஆனால் ஏழைக்குன்னு ஒன்றே இல்லை. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா நீங்கள் இந்த இன்டர்வியூ கொடுத்த மூலமா படிப்போட அவசியம் எவ்வளோ அவசியம் அப்படின்றத நீங்கள் மக்களுக்கு உணர்ந்துட்டீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையில் ஒரு அப்பாவோட ரோல் என்ன அப்படின்றதையும் நீங்கள் மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக உங்களோட வாழ்க்கையோட அந்த எடுத்துக்காட்டை வச்சே மக்களுக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட டைமை கொடுத்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. அண்டு திண்டுக்கல் ஸ்டோரி சீசன் 2 இன்றைக்கி நம்ம சங்கர் நாராயணன் சாரை மீட் பண்ணோம். வேற ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தன் பாய் ஃப்ரம் ராஜ்குமார் அண்ட் லிமுரின் குரு. தேங்க்யூ ஸோ மச்.